இந்த ஈதை நாம் இந்த ஈதை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இஸ்லாமிய வழக்கத்தை எடுத்து பாருங்கள், எல்லா வழக்கமும் எல்லோரும் ஒரு சகோதரரை சார்ந்த வழக்கமாகத்தான் இருப்பதை பார்க்கிறோம். ஹஜ் எடுத்துக் கொள்ளுங்கள், கருப்பருக்கு பக்கத்தில் நான் நிற்க மாட்டேன், வெள்ளையருக்கு பக்கத்திலே நிற்க மாட்டேன், வெள்ளை முறையை அணிய மாட்டேன் என்றெல்லாம் சொல்ல முடியாமல் எல்லோரும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற தல்பியாவை முழக்கத்தோடும் ஒற்றுமையின் கீதம் பாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே நமக்கு சகோதரத்துவத்தை போதிக்கின்ற நன்னாராகத்தான் இந்த நாளை நாம் இன்று ஆக்கிக் கொள்ள கருதப்பட்டிருக்கிறோம். என்ன சகோதரத்துவம்? இஸ்லாமிய வரலாற்றிலே அன்றைய ஏறக்குறைய எல்லா விதமான வரலாற்று ஆசிரியர்களும் அந்த அரேபிய தீபகற்பத்திற்கு கொடுத்திருக்கின்ற பெயர் இருண்ட பிரதேசம். இன்று ஆப்பிரிக்காவாக இருக்கலாம், அன்றைய அரேபிய தீபகற்பத்திற்கு இருண்ட பிரதேசம் என்ற மனிதர்களே இல்லை என்று சொல்லுகிறவருக்கு அவருடைய வாழ்க்கை தரங்கள் நடைமுறைகள் இருந்தன. சர்வசாதாரணமாக கொலை, சர்வசாதாரணமாக கற்பழிப்பு, சர்வசாதாரணமாக இரத்தத்தை ஓட்டுகின்ற மிகப்பெரிய அவலநிலை இவையெல்லாம் தடுத்துக் கொண்டிருக்கின்ற போது, இவையெல்லாம் நெருப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற போது அந்த பூமியில் அதுவும் ரத்தத்தை ஓட்டிக் கொண்டிருந்தவர்களை சகோதரராக இணைக்க முடியுமா என்று கேள்வி பேசிய நேரத்தில்தான் இரு அலைகளின் ஒளிப்புறமாய் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியில் அவதரித்தார்கள். அது காபாவை புனர்நிர்மாணம் செய்கின்ற ஒரு பணி. அந்த பணி செய்கின்ற போது அந்த நாளுக்கு 35 காலங்கள் நிரம்பியிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை இடிக்கின்ற பணி முடித்த பிறகு இந்த காபாவுடைய சுற்று சுவர்கள் எழுப்பப்பட்ட பிறகு இந்த ஹஜர் சுவர் என்ற கல்லை அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் 5 நாட்களாக சண்டை. எப்படி சண்டை? சாதாரண வாயெல்லாம் வாய் சண்டை அல்ல, எடுத்ததற்கே ஆயுதங்களோடுத்தான் அறிவார்கள். ரத்தத்தை ஓட்டுவதற்கு அன்றைய ஏறக்குறைய மக்களான தினம் துண்டு துண்டாக சிதறி போய் வருகின்ற மிகப்பெரிய கொலைகள தேசமாக ஆகுவதற்கு எத்தனைக்கின்ற நேரத்தில் ஒருவர் அந்த காபாவை புனரமாக செய்கின்ற ஒரு முக்கியமாய் ஒருவர் சொல்கிறார், நாளை யார் இந்த வாசலிலே முதலே நுழைகிறாரோ அவருடைய தீர்ப்பை கட்டுப்படுவோம் என்று சொல்கிறார். அன்றைய அதிகாரிகள் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிலே நுழைகிறார்கள். அப்பொழுது தீர்மானிக்கப்படுகிறது இந்த ஹஜர் அஸ்வதை முஹம்மதே எடுத்து நட வேண்டும் என்று அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கிற நேரத்திலே தனக்கு தான் இந்த அதிகாரம் கிடைத்திருக்கிறது, இது மிகப்பெரிய அதிகாரமாச்சே, நாம் இதை எவ்வளவு கையாள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம், யாருக்கும் பங்கு போட வேண்டும் என்ற அதிகாரம் இல்லை. தான் வைத்ததுதான் சட்டம், இப்படித்தான் நடப்பேன் என்று சொன்னாலும் அங்கே கேட்பதற்கு
இப்பொழுது நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம், இப்பொழுது சகோதரத்துவமாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடல் என்பது சகோதரத்துவம் என்பது நாம் இணைப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் இந்த சமூகத்திற்கு எடுத்து கொடுத்தது. நீங்கள் ஒற்றுமையாக இணைந்திருக்க வேண்டும் என பொறுத்தால் நிறுத்தால் சமூகத்தால் பிறவப்பட்டிருந்த மக்களிடத்தில் முதலிலே ஒற்றுமையைதான் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலிலே அவரிடத்திலே தொழுகைகளிலே அணியாக நில்லுங்கள். அணியை நெருக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். தொழுகை அணியை நெருக்கமாக ஆக்கிக் கொள்வதுதான் தொழுகையை பரிபூர்ணப்படுத்துவதற்காக உண்டான அத்தாட்சி. ஏன் இதை சொன்னார்கள்? தொழுகையிலே ஏன் ஒரு மனிதன் இணைந்து நிற்பதால் என்ன ஆகிடப் போகிறது? இவன் ஹாஷிம் குலையை குலத்தைச் சார்ந்தவன், இவன் அப்துல் முத்தலிபுடைய பரம்பரையைச் சேர்ந்தவன், இவன் கருப்பவருடைய அடிமை, இன்னார் அடிமை என்று பாது புறவை பேசிக் கொண்டிருந்தவர்களை ஒரே அணியில மச்சிலுக்கு கொண்டு வந்து நிற்கும் பொழுது எப்படி சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி காட்டினார் என்று சொன்னால், நாங்கள் அண்டலம் பெருமான செல்வாசலவர்கள் இணைந்து நில்லுங்கள் என்று சொன்னால், எங்கள் ஒருவரோடு ஒருவர் தோழர்கள் நெருங்கி நிற்கும் பொழுது சகாபாக்கு நிறைந்து நிற்கும் பொழுது எங்கள் தோள்பட்டையில இருக்கின்ற சதைகள் சகோதரத்துவத்தை தொழுகையில இருந்து பெருமான ஆரம்பித்தார்கள், விடவில்லை. தொழுகையோடு மட்டும் சகோதரத்து நிறைவேற்றிருக்கிறதா? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் எல்லா காலத்திலும் எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துகிறார் என்று சொன்னால், எவன் உறவு முறைகளை துண்டித்து வாழ்ந்தான் அவன் சுவர்க்கத்தின் ஓலையை நுகரவே முடியாது என்று சகோதரத்துவத்திற்கு வேட்டு வைக்கின்ற உறவு முறித்தல் என்பதை இணைப்பதற்கு நரகத்தை சொன்னார்கள். நீ நரகத்தினுடைய சுவர்க்கத்துடைய வாசலை கூட நீ நுகர முடியாது. அப்படி என்றால் உடைபடுகின்ற சகோதரத்துவத்தை இணைப்பதற்குண்ட காரியத்திலே நீ ஈடுபட வேண்டும். அல்லாஹ் சொல்லுவான், இன்னமல் முஃமினூன இஃவத்து, மூமின்கள் யார்? தோழர்கள். ஒருவருக்கு ஒரு சகோதரர்கள் இன்னமல் அவர்களுக்கு மத்தியிலே இரக்கத்தை ஏற்படுத்துங்கள் என்றாவது அதிர்வரையிலே அழைப்பான். எப்படி அவர்களுக்கு மத்தியிலே உடைபட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் இதயம் அதை கீறிவிட்டு வேடிக்கை பார்க்க வேண்டாம், அதை இணைப்பதற்குண்டான முயற்சிகளிலே ஈடுபடுங்கள் என்று திருமறை சொன்ன காரணத்தினால் ஒரு சிலர்கள் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்ய வேண்டும் இந்த முயற்சி எடுத்தார்கள், அல்லாஹ் உதவி செய்தான், ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த ஒன்று கூடுதல் உடையாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏதோ வந்தோம், இவர் கூட்டார், இவர் சென்றார், இதற்காக இணைந்தேன் என்றெல்லாம் இங்கொன்றுமாக அங்கொன்றுமாக பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒற்றுமை. நாம் இணைந்திருப்பது என்பது எந்த நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அல்லாஹ் இத்தூதர் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டி, இதோ வந்துவிட்டேன் என்று சகாபாக்கள் சொன்ன காரணத்தினால் தான் சமயான என்று சொன்னதினால் உயர்வர் இந்த நேரத்திலே ஹதியல்லாஹு அன்ஹும் என போட்டப்படுகிறார்கள். சமயானா ஓ அசைனா என்று சொன்ன காரணத்தினால் இன்று வரையிலே தனக்கு ஒரு தேசம் இல்லாமல் யூதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சமயானா ஓ தானா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லிவிட்ட காரணத்தினால் ஒற்றுமை பிரியப்போவதில்லை என்பதை உறுதியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். எப்படி பிரியும்? பெருமானார் எப்படி எல்லாம் சகோதரத்துவத்தை செம்மைப்படுத்துகிறார்கள், அது ஒரு இறுதி ஹஜ்ஜி, அது ஒரு இறுதி ஹஜ்ஜி. இதற்கு மேல் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தேசத்திலே இந்த உலகத்திலே இருக்க போவதில்லை. இறுதி கட்டம், அந்த இறுதி கட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேரவை நிகழ்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அது அரபாவுடைய மைதானத்தில் நடைபெறுகின்ற உரை, அப்பொழுது தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா யுவன் நாஸ், தோழர்களே ஜனங்களே, ஐயோமின் ஹாதா, ஐயோமின் ஹாதா, இன்றைய நாள் என்ன நாள்? தோழரிடத்தில் பெருமானார், தோழர்களே இன்றைய நாள் என்ன நாள்? காலு யோமுன் ஹராம், இன்றைய நாள் கண்ணியமான நாள், ஆபாவுடைய நாள் இன்றைய நாள். மறுக்கேள்வியை ஹாதா, இது என்ன ஊர், இது என்ன ஊர் தோழர்களே, இது என்ன ஊர் பரதுன் ஹராமுன், இது கண்ணியமான மக்களுடைய பூமி. சொல்லிவிட்டு பெருமானார் கேட்டார்கள்,